அரசால் அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டக்கூடாது என்ற காவல்துறை உத்தரவு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இது தொடர்பான சோதனைகள் தற்போது நடைபெற்று வருகிறதா? தற்பொழுது குறிப்பாக தனியார் வாகனங்களில் இதுபோன்று வந்து நம்பர் பிளேட்டுகளில் அரசால் அங்கீகரிக்கப்படாத அடையாள ஸ்டிக்கர்களை ஒட்டக்கூடாது என்று ஏற்கனவே போக்குவரத்து போலீசார் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னையில் அந்த உத்தரவானது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய வேப்பேரி பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். ஒரு காவல்துறையுடைய வாகனத்தை சோதனை செய்து அங்கு அந்த நம்பர் பிளேட்டில் போலீஸ் என்று ஒட்டப்பட்டிருந்தால் அவருக்கு அபராதம் விதிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்க்கிறோம். வேப்பேரியுடைய காவல் ஆய்வாளர் பாண்டிவேலு தலைமையிலான போக்குவரத்து போலீசார் இந்த சோதனையில் ஈடுபட்டு வராங்க. சார், இப்போ வந்து இந்த இன்று முதல் இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, எப்படி சார் என்னென்ன மாதிரி விதிகள்லாம் விதிக்கு சொல்லியிருக்கோம்? இப்போதைக்கு வந்து இப்போ செய்தித்தாள் மற்றும் ஊடகங்களில் வந்த பத்திரிகை செய்திகளை வச்சு நிறைய பேர் வந்து எடுத்துட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கு இவ்வளோ நேரம் பார்த்துருந்தா இப்போ ஒரே ரெண்டு வண்டி தான் வந்திருக்கு. முதல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்காக காவல்துறையை சார்ந்தவங்க மட்டும் முதல்ல வந்து இப்போ வந்து நடவடிக்கை எடுக்கிறோம். ஆகையால் வந்து நிறைய பேர் எடுத்துட்டாங்க, அதனுடைய அவேர்னஸ் தெரிஞ்சு எல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு சிலர் வந்தவங்களுக்கு அவங்களுடைய நடைமுறையை சொல்லி எடுத்துருங்க சார்னு சொல்லி அவங்கள்ட்டே ஒரு சலான் போட்டு ஒரு தடவை ஃபைன் பண்ணால் 500 ரூபா, இன்னொரு தடவை வந்தால் 1500 அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்துரைத்து அதுக்கு பின்னாடி ஒரு ஃபைன் போட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணி அனுப்பிவிடுவோம். எந்தெந்த வண்டியில் இது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது, ஸ்டிக்கர் வண்டியிலே ஒட்டக்கூடாதா இல்லை நம்பர் பிளேட்டில் மட்டும் ஒட்டக்கூடாதா, என்ன விதிகள் சார்? அதுக்கு வந்து நம்பர் பிளேட்டில் ஒட்டக்கூடாது. டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் வந்து தெளிவாக தெரியும்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து உண்மையிலேயே அவங்க வந்து போலீஸாக இருந்தால் அவங்க ஒட்டிக்கலாம். ஏன்னா அந்த துறை சார்பாக இருந்தால் தான் இதுக்கு வந்து நாங்கள் மற்றபடி அதுக்கு சொல்ல. இப்போதைக்கு எங்களுக்கு போலீஸ் சொல்லியிருக்காங்க படிப்படியாக வந்து அடுத்த துறைக்கு போவோம். இப்போதைக்கு நாங்கள் காவல்துறை போலீஸில் உள்ளவங்க எடுத்துக்காட்டாக இருக்கணும், அவங்களே வந்து நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணோன்னா அது வந்து அதை பார்த்து மற்றவங்கெல்லாம் எடுத்துருவாங்க, தெரியும். அதற்காக தான் வந்து நாங்கள் வந்து இப்போ காவல்துறை உள்ள வாகனங்களில் உள்ள நம்பர் பிளேட்டில் உள்ளதை வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு 500 ரூபா ஃபைன் போட்டு நீங்களே எடுத்துக்கிறீங்க ஒரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். இப்போ முதல் முறை இது மாதிரி மாற்றவங்களுக்கு எவ்வளோ அபராதம், அடுத்த முறை இதே போன்ற தொடர்ந்து செய்கிறவங்களுக்கு எவ்வளோ அபராதம்? ஒரு தடவை ஃபைன் பண்ணால் ஃபஸ்ட்டு அஃபென்ஸுக்கு 500 ரூபீஸ், நெக்ஸ்ட்டு அதே ஃபைனை வந்து அவங்க எடுக்காமல் ரெட்டிஃபை பண்ணாமல் மறுபடிக்கும் அதை பண்ணுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சலான் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு 1500 செகண்ட் அஃபென்ஸாக வரும், 1500 ரூபா வரும். இந்த சோதனை இன்றிலிருந்து தொடர்ந்து இது மாதிரி சோதனை நடைபெறும், இது நடைபெறும் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அமல்படுத்துகிறோம், அது உத்தரவு பிரகாரம் அதுக்கு ஏற்றபடி நடைமுறைப்படுத்துகிறோம். தற்பொழுது சிவரஞ்சலி நேரலை காட்சிகளை பார்க்கலாம். காவல் ஆய்வாளர் பாண்டிவேலு சொன்ன மாதிரி தற்பொழுது சோதனையானது வாகனங்களில் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்துருக்கோம். இது ஏறக்குறைய இந்த இடத்துல மட்டும் 2 வாகனங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் என்ற விதத்தில் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக காவல்துறையுடைய வாகனங்களில் இது போன்ற சோதனையை வந்து தற்பொழுது போக்குவரத்து போலீசார் தொடங்கியிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.